வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகு பற்றி தான் இந்த அன்றாட சமையல்களில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் தான் மிளகு இது மிளகு வால் மிளகுன்னு ரெண்டு வகை இருக்குது தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் பெருமளவு மிளகு பயிரிடப்படுகிறது இந்த மிளகு பதப்படுத்துகிற தான் வெண்மிளகு சிவப்பு மிளகு கருமிளகு பச்சை மிளகுன்னு வகைப்படுத்துகிறாங்க இதோட நன்மைகள் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க சமையலுக்கு மட்டும் இல்லை மருந்துக்கும் இதை பயன்படுத்தலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த மிளகுல என்னென்ன நன்மைகள்னு கொஞ்சம் பார்க்கலாம் உடல் இடையே குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர விடாமல் இருக்கிறதுக்கும் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இது பயன்படுது எந்த விதமான சுவாச பிரச்சனைகளையும் இந்த மிளகு கொண்டு சரி செய்யலாம் அந்த வகையில் உடலில் இருக்கிற சளி மற்றும் அலர்ஜி ஆசுமா அறிகுறிகளையும் குணப்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படுது உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை போக்குவது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் தோல் பிரச்சனைகள் வாயு பிரச்சனைகள் பற்களில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இது நல்ல மருந்தாகவும் பயன்படுது சளி தொந்தரவு அதனால் வரக்கூடிய ஒழுகுதல் பிரச்சனைகளாக இருக்கு இல்லையா மிளக பொடி செஞ்சு அதோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா சரியாகிடும் அதிகமாக சளி பிரச்சனை இருக்கிறவங்க மிளக நெய்யில் வறுத்து பொடிச்சு அது தினமும் அரை ஸ்பூன் அளவு தேன்லேயும் இல்லாட்டி சூடான சாதத்திலே போட்டு பெருஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா குணமாகிடும் மிளகு உப்பு ஓமம் இந்த மூணுலையும் சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தோம்னா தொண்டை வழிகளெலாம் இருந்தால் அதில் குணமாகிடும் பக்கலில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதாவது பல் பல்வழி ஏறுவலி ஈரிகள்லேருந்து வர வலியுற ரத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தால் மிளகை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து பல் தொலைக்கிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் விடுபடலாம் எவ்வளவுதான் நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் மிளக தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில் சரும வறட்சியை அதிகப்படுத்தி தோல் உரிதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் எந்த ஒரு உணவுப் பொருளாலும் தேவைக்கேற்ப பயன்படுத்துவது நல்லது அதுவே நம்மளுக்கு மருந்தாகவும் நம்மளுக்கு பயன்படும் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி